லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவின் நம் விருந்தினர். இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் எல்ஐசி, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். சில சமயம் வாழ்க்கையில நமக்கு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்குது. அதே மாதிரிதான் எல்ஐசியின் புதிய ஜீவனானந்த் பாலிசி. இதில் உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு பலன்கள். ஒன்று, டேர்ம் முடிவில் முழு காப்பீட்டு தொகை. இரண்டாவது, முதிர்வுக்கு பிறகு ஆயுள் முழுவதும் பாதுகாப்பு. இனி டபுள் ஆனந்தம் தானே? எல்ஐசி, வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும். IRDA clarifies to public that IRDA or its officials do not involve in activities like sale of any kind of insurance or financial products nor invest premiums. IRDA does not announce any bonus. Public receiving such phone calls are requested to lodge a police complaint along with details of phone call number. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விருந்தினரோட இந்த நிகழ்ச்சியில சந்திச்சுட்டு இருக்கோம். அதுதான் நம் விருந்தினர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஞானாலயா திரு கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தோரதி கிருஷ்ணமூர்த்தி. அதாவது ஞானாலயாங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு அறிவு கோயில்னே சொல்லலாம். 90,000 மேற்பட்ட புத்தகங்களை வச்சு எந்தவித சுயநலமும் இல்லாமல் சேவை நோக்கத்தோட ஞானாலயா லைப்ரரியை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களதான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வாங்க நேயர்களே, ஞானாலயா பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். பொதிகை தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திக்கல ரொம்பவே சந்தோஷம் சார். இவ்வளோ பெரிய நூலகத்துக்கு மத்தியில் உங்களை சந்திக்கிறது இன்னும் ரொம்பவே சந்தோஷம். ஞானாலய நூலகத்தின் சார்பாக என் துணைவியாரின் மட்டுமில்லை இந்த ஞானாலய நூலக குழுவின் சார்பாக பொதிகை நேயர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். புதுக்கோட்டையில் எதுக்காக சார் இந்த நூலகத்தை அமைச்சிங்க? தமிழகத்தில் எதற்கெடுத்தாலும் சென்னையை நோக்கி செல்கின்ற பழக்கத்தை மாற்றி பொதுவாக நாகர்கோயிலில் இருக்கக்கூடியவர்கள், திருநெல்வேலியில் இருக்கக்கூடியவர்கள், தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தாங்கள் ஏதேனும் ஒரு ஆராய்ச்சி செய்வதற்கோ அல்லது ஏதேனும் ஒரு நூலை பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலோ அவர்களுக்கு வசதியாக இருக்கும் பொருட்டு தமிழகத்தின் மையப்பகுதியாக இருந்த இந்த புதுக்கோட்டையை நான் தேர்ந்தெடுத்தேன். இரண்டாவது காரணம், தமிழகத்தில் இருக்கக்கூடிய 1980 முன்னால் இருந்த வெளியீட்டாளர்களில் 13 பேரில் 10 பேர் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். ஆகவே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள இன்னொரு சிறப்பு, இந்த செட்டிநாட்டு பகுதியில் இன்றும் கூட வழக்கத்தில் இருக்கின்ற ஒரு பழக்கம் என்ன என்றால், ஒரு குழந்தையை தொட்டில் இடுகிற பொழுது புத்தகத்தை அன்பளிப்பாக அளிப்பார்கள், திருமணத்தின் போது புத்தகத்தை அன்பளிப்பாக அளிப்பார்கள், அடுத்து 80வது ஆண்டு விழா என்றால் மிக சிறப்பாக அதற்கு ஒரு புத்தகத்தை போட்டு அளிப்பார்கள். என்ன அன்பளிப்பு கொடுத்தாலும் அதோடு ஒரு நூல் இருக்கும். அவையெல்லாம் இலக்கியம் சார்ந்ததாக இருக்கும். உதாரணத்திற்கு அந்த இலக்கியங்கள் எல்லாம் இப்பொழுது திருமணத்தின் போது கொடுக்கக்கூடிய வள்ளி திருமணமோ அல்லது மீனாட்சி திருமணமோ பார்வதி திருமணமோ லட்சுமி திருமணமோ இருந்தால் அவையெல்லாம் திருவிளையாடல் புராணத்தில் இருந்தோ கந்த புராணத்தில் இருந்தோ எடுக்கப்பட்டு தமிழ்கடல் என்று பாராட்டப்படுகின்ற ராய சொக்கலிங்கம் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாடலோடும் குறிப்புடையோடும் அமைந்ததாக இருக்கும். இவ்வாறு மிகப்பெரிய அறிஞர்களால் தொகுக்கப்பட்ட வெளியீடுகளை அன்பளிப்பாக கொடுப்பது வழக்கம். இப்படி பக்தி இலக்கியங்கள் மட்டுமல்லாமல் விவேகானந்தர் கல்வியை பற்றி பேசிய தொகுப்பு கல்வி என்ற தலைப்பில் அவிநாசலிங்கம் செட்டியாரால் தொகுக்கப்பட்டதையும் ஒரு திருமணத்தின் போது அன்பளிப்பாக கொடுத்திருக்கிறார்கள். நமது தாய்நாடு என்ற தலைப்பில் அவர் பேசிய நூல் ஒன்றை கல்கி மொழிபெயர்க்க அதை கூட அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். இசை அறிஞர் இன்று நம்மால் பெரிதும் பாராட்டப்படுகின்ற தேசுதாசின் குருநாதர் செம்பை வைத்தியநாத பாகவதருடைய வரலாறை எல்ஆர்வி அவர்கள் 1957 செம்பை செல்வம் என்று ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார். அது 300 கொண்ட நூல். அதை ஒரு நகரத்தார் தன்னுடைய வீட்டு சிறப்பு நிகழ்ச்சியின் போது அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். எல்லாவற்றிற்கும் மேலாக இன்று வள்ளலாருடைய அருட்பாவிற்கு
மூல நூல், மூல பாடமாக அமைந்த நூல் எது என்று கேட்டால், இந்த கடியாப்பட்டியைச் சேர்ந்த முத்தையா செட்டியார் அவர்கள் 1924 தைப்பூச திருநாளின் அன்று 6 திருமுறைகளையும் ஒரே வால்யூமாக அச்சிட்டு அதை இலவசமாக கொடுத்திருக்கிறார். அதற்கு பின்னால் வந்த பாலகிருஷ்ணன் பிள்ளை பதிப்பு மற்ற பதிப்புகளுக்கு எல்லாற்றுக்கும் மூலமாக இருப்பது அந்த கடியாப்பட்டி ராமச்சந்திரபுரத்தைச் சேர்ந்த முத்தையா செட்டியார் வெளியிட்ட அந்த திருவருட்பாதான். இவ்வாறு இன்றும் செட்டிநாட்டில் நகரத்தார் குடும்பங்களில் புத்தகங்களை அன்பளிப்பாக அளிக்கின்ற பழக்கம் இருக்கிற காரணத்தினாலும், சாதாரண ஒரு நகரத்தார் வீட்டில் கூட ஒரு சிறிய பீரோவில் ஒரு 1000 புத்தகங்களை இன்றும் நாம் பார்க்க முடியும். ஆகவே புத்தக தேடலில் ஈடுபட்ட எனக்கு இந்த புதுக்கோட்டை ஒரு மையமாக இருக்கிற காரணத்தினால், 5 மாவட்டங்களில் பணியாற்றிய பிறகு 1979 நானும் என் துணைவியாரும் புதுக்கோட்டையிலேயே வந்து நிரந்தரமாக குடியேறினோம். இந்த நூலகத்தில் மொத்தம் எத்தனை புத்தகங்கள் சார் இருக்கு? என்னுடைய நூலகத்தில் 90,000 புத்தகங்கள் இதுவரை அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 1200 மேற்பட்ட இலக்கிய சிற்றிதழ்களை சேர்த்து வைத்திருக்கிறேன். குறிப்பாக 1920 பிறகு வந்த இலக்கிய சிற்றிதழ்கள் எல்லாம் இருக்கிறது. குறிப்பாக வாவை செய்யர் நடத்திய பாலபாரதி, மாதவையா நடத்திய பஞ்சாமிர்தம், கலாநிலையம் TN சேஷாசலமுடைய கலாநிலையம் பத்திரிகை, அடுத்து பத்திரிகை உலகத்திலும் பதிப்புலகத்திலும் பெரும் முன்னோடியாகவும் மறுமலர்ச்சியாளராகவும் இருந்த சக்தி வை கோவிந்தனுடைய சக்தி, அதன் பிறகு வந்த அதில் பணியாற்றிய விஜயபாஸ்கரன் நடத்திய சரஸ்வதி, மணிக்குடி எழுத்தாளர்களில் உள்ள முதன்மையான எழுத்தாளர் சிசு செல்லப்பா நடத்திய எழுத்து, காணாசுவினுடைய இலக்கிய வட்டம், கசடதபர, ஞானரதம், சுந்தர் ராமசாமி நடத்திய காலச்சுவடு போன்ற அனைத்து இதழ்களையும் நான் சேர்த்து வருகின்றேன். தனித்தமிழ் இதழ்கள் என்று சொன்னால், 4வது தமிழ்த்தங்கத்தை தோற்றுவித்த பாண்டித்துறை தேவர் அவர்கள் தமிழினுடைய நூல்களை பாதுகாக்கவே பாண்டியன் அச்சயந்திர சாலையை தோற்றுவித்ததோடு ஒரு நூலகத்தையும் ஏற்படுத்தினார். அந்த நூலகத்தின் சார்பாக அவர் 1901 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்து முதன் முதலாக வெளியிட்ட பத்திரிகை செந்தமிழ். அதில்தான் தனித்தமிழ் இயக்கத்தின் தந்தை என்று பாராட்டப்படுகின்ற பரிதிமார் கலைஞர் தமிழுக்கு செம்மொழி தகுதி உண்டு என்றே கட்டுரை எழுதியிருக்கிறார். ஆகவே செந்தமிழ் இதழையும், 1920 பிறகு வந்த திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் நடத்திய செந்தமிழ் செல்வி போன்ற இதழ்களையும், கரந்தை கல்லூரி நடத்திய கரந்தையிலிருந்து வந்த கரந்தை செல்வம் என்ற பத்திரிகை போன்றவை எல்லாம் நான் சேர்த்து வைத்திருக்கின்றேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு புக் கிடைச்சிருக்கும், அது மாதிரி கிடைச்ச முதல் புக் உங்களுக்கு எது சார்? நான் முதன் முதலாக பொதுவாக பழைய புத்தக கடைகளில் சென்று புத்தகம் படிக்கிற ஆர்வத்தோடு புத்தகங்களை சேமித்துக் கொண்டிருந்தேன். அப்படி ஒரு முறை ஒரு புத்தகத்தை வாங்கி வந்தபோது அந்த புத்தகத்தின் உள்ளே ஒரு சிறு புத்தகம் இருந்தது. அது 1908 மகாகவி பாரதி தானே வெளியிட்ட சுதேச கீதங்கள். அந்த புத்தகத்தை பார்த்தவுடன் எனக்கு ஏதோ ஒரு பெரிய புதையல் கிடைத்தது போல் இருந்தது. ஏறத்தாழ இன்று 106 ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதியே வெளியிட்ட சுதேச கீதங்கள் கிடைத்து விட்டது. அதை எடுத்து நான் பிரட்டி பார்க்கிற பொழுது 13வது பக்கத்தில் இருந்து 17ஆம் பக்கம் வரை என் மகனே என்ற தலைப்பில் மதுரை புலவர் முத்துக்குமரனார் பாடியது என்று ஒரு பகுதி இருந்தது. அதில் ஏறத்தாழ 13ஆம் பக்கத்தில் இருந்து 17ஆம் பக்கம் வரை 43 கன்னிகள், அதில் தன் மகனுக்கு தந்தை நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் ஊட்டக்கூடிய கருத்தமைந்த பாடல்களாக இருந்தன. எனக்கு ஒரு சந்தேகம், பாரதியார் எழுதிய சுதேச கீதங்களில் முத்துக்குமரனார் எழுதிய என் மகனை கவிதை எப்படி இடம்பெற்றது என்று ஆச்சரியமாக இருந்து இரவெல்லாம் எனக்கு அதற்கான விடை கிடைக்கவில்லை, தூக்கமும் சரியில்லை. விடிந்தவுடன் என் தந்தை இடத்துல சென்று கேட்டேன், எப்படியப்பா இது பாரதியார் கவிதையில் இந்த மாதிரி முத்துக்குமரனார் பாடிய என் மகனேன்னு இருக்கேன்னு. உடனே என் தந்தை சொன்னார், பாரதி தன்னுடைய கவிதைகளை வெளியிடுவதற்கு முன்னால் நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் ஊட்டக்கூடிய கவிதைகளை யாரேனும் எழுதியிருந்தால் அதை எனக்கு அனுப்புங்கள், அதை நான் என்னுடைய கவிதையோடு சேர்த்து வெளியிடுகிறேன் என்று சொல்லியிருந்தார். அதன்படி அவர் இதை வெளியிட்டிருக்கலாம் என்று சொன்னபோது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. பாரதிக்கு எந்த அளவுக்கு தன்னம்பிக்கையும் விரிந்த மனப்பான்மையும் இருந்தால் தன்னுடைய கவிதை நூலில் இன்னொருடைய கவிதையை வெளியிட்டு தமிழை வளர்க்க வேண்டும் என்ற அபரிமிதமான ஆசை அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தேன். ஆகவே இந்த முதல் பதிப்பிலே எவ்வளவு செய்திகள் இருக்கிறது எனக்கு தெரிந்து, பாரதி பதிப்புகளிலே முன்னோடியாக கருதப்படுகின்ற இன்று நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிற சீனி விஸ்வநாதன் இடத்துல இதை சொன்னேன்.
நூற்றாண்டு வரை கூட இந்த செய்தியை யாருமே எதிலும் எழுதவில்லை. எனக்கு இது ஆச்சரியமாக இருந்தது. ஆகவேதான் முதல் பதிப்பை தேட வேண்டும் என்று மிகுந்த அக்கறையோடு இந்த முயற்சியில் ஈடுபட்டேன். அடுத்த அதிர்ச்சி எனக்கு இன்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற பேரறிஞர் அண்ணா, எல்லோரும் உச்சரிக்கின்ற ஒரு பெயராக இருக்கிறது. அவர் எழுதுவதிலும் பேசுவதிலும் மிகப்பெரிய வல்லவர். தமிழிலே மேடை பேச்சுக்களையை வளர்த்தவரே அவர்தான். அவர் பேச்சை கேட்டவர்களுக்கு தெரியும், அவர் எந்த ஒரு கருத்தை சொல்வதற்கு முன்னாலும் அதற்கான பின்னணியை, பேக்ரவுண்டை மிக விஸ்தாரமாக சொல்லி கேட்பவர்கள் எதை சொல்லப் போகிறாரோ என்று ஆவலோடு எதிர்பார்க்கிற நேரத்தில் தான் விஷயத்துக்கு வருவார். அதே போலதான் எழுதுவார். அவர் இங்கிலாந்து நகரிலே நடந்த இங்கிலாந்து புரட்சியை பற்றி எழுதுகிற பொழுது அந்த மக்கள் வெகுண்டெழுந்த சார்லஸ் மன்னனுடைய தலையை சீவிய வரலாறை திராவிட நாட்டில் தொடராக எழுதினார். 60களில் மக்கள் கரமும் மன்னவர் சரமும் என்று அதற்கு தலைப்பு. அதை அவர் 1968 முதலமைச்சராக இருக்கும்போது பரிமளம் பதிப்பகம் காஞ்சிபுரம் என போட்டு அவரே அதை பதிப்பித்து வெளியிட்டார். அந்த ஹலோ யங் மேன், வெளியில போர் பார்க்கலையா? இது பென்ஷனர் கிளப் சார். நானும் பென்ஷனுக்காக ஏற்பாடு செஞ்சிருக்கேன். நான் எல்ஐசி யின் ஜீவன் அக்ஷய 6 முதலீடு செஞ்சிருக்கேன். இது சிங்கிள் பிரீமியம் இமிடியட் ஆன்யூட்டி பிளான். இதுல 7 ஆன்யூட்டி வகைகள் கொண்டது. இப்ப சார் செக் அண்ட் மேட் எல்ஐசி யின் ஜீவன் அக்ஷய 6 பே ஒன்ஸ் என்ஜாய் ஃபார் எவர். IRDA clarifies to public that IRDA or its officials do not involve in activities like sale of any kind of insurance or financial products nor invest premiums. IRDA does not announce any bonus. Public receiving such phone calls are requested to lodge a police complaint along with details of phone call number. அதற்கு தலைப்பு. அதை அவர் 1968 முதலமைச்சராக இருக்கும்போது பரிமளம் பதிப்பகம் காஞ்சிபுரம் என போட்டு அவரே அதை பதிப்பித்து வெளியிட்டார். அந்த புத்தகத்தை நான் படித்திருக்கிறேன். அவர் 1969 காலமானார். 1971 அதே தலைப்பில் இன்னொரு புத்தகம் வருகிறது, மக்கள் கரமும் மன்னவர் சரமும். எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன என்றால், அண்ணா இங்கிலாந்தில் புரட்சி வெடித்தது என்பதை 128 பக்கம் கொண்ட அந்த நூலில் 74 பக்கத்தில் தான் இங்கிலாந்தில் புரட்சி வெடித்தது என்று குறிப்பிடுவார். அதன் பிறகு 128 பக்கத்தில் தான் சார்லஸ் மன்னன் தலை சீவப்பட்ட வரலாறு முடியும். ஆனால் 2 பதிப்பில் முதல் 74 பக்கங்கள் எடுக்கப்பட்டு இங்கிலாந்தில் புரட்சி வெடித்தது என்பதிலிருந்து தான் இருந்தது. எனக்கு மிக அதிர்ச்சியாக இருந்தது. பேரறிஞர் அண்ணாவின் நூல்களுக்கு, மக்களாலும் இளைஞர்களாலும் பெரிதும் போற்றப்படுகின்ற அண்ணாவின் நூலுக்கு இந்த கதி என்றால் மற்ற நூல்கள் என்னவாக இருக்கும் என்று என்னுடைய முயற்சியை மேலும் தொடர்ந்த பொழுது தமிழ் தாத்தா உவேசாவினுடைய 50 3வதாக கருதப்படுகிற மணிமேகலை அவரால் 1898 பதிப்பிக்கப்பட்டது. 1928 3 பதிப்பு வந்தது. உவேசா அந்த நூலை பதிப்பிக்கின்ற போது பல சிரமங்களுக்கு ஆளானார். காரணம், அது ஒரு பௌத்த நூல், இவரோ ஒரு சைவர், இவருக்கு தமிழை தவிர வேறு மொழி தெரியாது. அவருடைய குருநாதர் மகாவித்வான் மீனாசுந்தரம் இல்லத்தில் ஏகமான ஸ்தலபுராணங்களையும் பிரபந்தங்களையும் தூது உலாக்களை எல்லாம் படித்திருந்தாலும், தமிழ் இலக்கியங்களை கற்றிருந்தாலும், சீத்தலை சாத்தனாருடைய மணிமேகலையை படிக்கிற பொழுது அவருக்கு நெருடல் ஏற்படுகிறது. ஒரு சில சொற்களுக்கு அகராதி பொருளை கொண்டால் பயனில்லை, அதற்கு பௌத்தம் சார்ந்த பொருள் இருக்க வேண்டும் என்று யூகிக்கின்றார். அதற்காக அவர் பெரும் முயற்சி எடுத்து அதன் உண்மை பொருளை கண்டு அதை பதிப்பிக்கின்றார். அப்பொழுது அதை பதிப்பிக்கின்ற பொழுது அவருக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது, இத்தனை நூல்களையும் இத்தனை தமிழறிஞர்களிடம் தமிழ் கற்ற நமக்கே இவ்வளவு இடர்பாடு இருக்குமானால் சாதாரண ஒருவர் இதை படித்தால் எவ்வளவு கஷ்டப்படக்கூடும், ஆகவே இந்த நூலை பற்றி விரிவாக பதிப்பிக்க வேண்டும் என்று கருதி மணிமேகலை கதை சுருக்கத்தை அதன் முதலிலே கொடுக்கிறார் உரைநடையில். 2, இது பௌத்த காப்பியம், ஆகவே அடிப்படையான இந்த கருத்துக்கள் எல்லாம் தெரியாமல் இதை படிக்க முடியாது என்று கருதி புத்த சரித்திரம், பௌத்த தர்மம், பௌத்த தத்துவம் என்ற தலைப்பில் 128 பக்கத்தில் இன்னொரு விளக்கத்தையும் எழுதுகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கடைசியாக அறுபொருள் சிந்தாமணி என்று சொல்லி அந்த நூலில் வரக்கூடிய அரிய சொற்களுக்கெல்லாம் தமிழிலே என்ன பொருள் என்பதையும் கொடுக்கிறார். இந்த 3 பகுதிகளும் பின்னால் வந்த 28 பிறகு வந்த பதிப்புகளில் எடுக்கப்பட்டு இருக்கிறது. இதை பார்த்தவுடன் தமிழ் தாத்தா உவேசாவினுடைய நூலுக்கே இந்த கதி என்றால் மற்ற நூல்கள் என்னவாகி இருக்கும் என்ற அதிர்ச்சி எனக்கு மேலிட்ட போது, இன்று எல்லோராலும் பாராட்டப்படுகின்ற புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய முதல் தொகுதி குஞ்சிதம் குருசாமியால் வெளியிடப்பட்டது, பாரதிதாசன் கவிதைகள் என்ற பெயரிலேயே,
1938 வந்தது. அதை எடுத்து பிரட்டி பார்க்கிற போது அதில் ஒரு அதிர்ச்சியான செய்தி எனக்கு காத்திருந்தது. அதிலிருந்த சமர்ப்பண பாட்டு, அந்த சமர்ப்பண பாட்டு யாருக்கென்றால், அந்த நூலை வெளியிட உதவி செய்த கடலூரில் இருந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தினுடைய செயலாளராக தன் வாழ்நாள் இறுதி வரை செயல்பட்ட நாராயணசாமி நாயுடு காருக்கு அந்த நூலை அர்ப்பணித்திருந்தார். அது ஒரு 14 வரி பாட்டு, சமர்ப்பண பாட்டு. நாராயணசாமி நாயுடு காரு அன்னவருக்கு இந்நூலை சமர்ப்பித்தேன், என் நோக்கம் இந்நூலை புன்னூலாய் செய்யும் பொருட்டுன்னு முடியும். அந்த பாடல் அதில் இல்லை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பின்னால் இதனுடைய வரலாறு என்ன என்று யோசித்த பொழுது, பெரியார் அவர்கள் அந்த காலத்தில் இந்த சீர்திருத்த மனம், ஜாதி மறுப்பு திருமணம், புரோகித மறுப்பு திருமணம், கலப்பு மனம், காதல் மனங்களை எல்லாம் செய்து வைக்கிற பொழுது தன்னுடைய செலவிலே தன்னுடைய வீட்டிலேயே தானே அழைப்பதில் அச்சடித்து தங்கள் நல்வரவை விரும்பி ஈவே ராமசாமி நாகமி என போட்டு எல்லோரையும் அழைத்து செய்வார். அப்படி 1929 நடந்த மிகச்சிறந்த ஒரு காதல் சிறப்பு மனம், கலப்பு மனம், ஜாதி மறுப்பு திருமணம் குஞ்சிதம் குருசாமியினுடைய மனமாகும். குஞ்சிதம் இசை வேளாளர் வகுப்பை சார்ந்தவர், குருசாமியோ தொண்டை மண்டல வேளாளர் முதலியார் சைவ முதலியார் வகுப்பை சார்ந்தவர். இவர் இருளுக்கு திருமணம் நடக்கிறது. இவர்களுக்கு பிறந்த குழந்தைக்கு குஞ்சிதா ரஷ்யான்னு பேர் வைக்கிறாங்க. ரஷ்யாவா சார்? ரஷ்யான். அப்போ கூட பெரியார்கிட்ட கேட்குறாங்க, என்னையா உங்கள் தோழர் வந்து பெண் குழந்தைக்கு போய் ரஷ்யான்னு பேர் வைக்கிறாரு, ஒரு நோட்டு பேர் வைக்கலாமான்னு. அப்போ இவர் உடனே கேட்குறாரு, ஏண்டா நீ பழனின்னு பேர் வைக்கிற, திருவண்ணாமலைன்னு பேர் வைக்கிற, அதே மாதிரி அவன் வச்சுக்கிட்டு போகிறான், போடா உனக்கு என்னடாங்கிறார். இந்த பேரை வைத்ததே குஞ்சிதம் தான். அவருக்கு லெனின் இடத்திலும் சோவியத் ஒன்றியின் இடத்திலும் பொதுவுடைமை தத்துவத்திலும் மிகுந்த ஈடுபாடு. அதன் காரணமாக அவ்வாறு பேர் வைத்தார். இதை கேள்விப்பட்ட உடனே Life so lovely, live life happily, plan your life the way you want it to be, invest to save and get insurance. LIC's new endowment plan offers a combination of protection and savings. Bring home eternal happiness. IRDA clarifies to public that IRDA or its officials do not involve in activities like sale of any kind of insurance or financial products nor invest premiums. IRDA does not announce any bonus. Public receiving such phone calls are requested to lodge a police complaint along with details of phone call number. பாண்டிச்சேரியில் கவிஞர் பாரதிதாசன் நம்முடைய இயக்கத்தோட குருசாமிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதை பார்த்து வர வேண்டும் என்று வருகிறார். அப்பொழுதெல்லாம் பவுன் 13 ரூபா தான், ஒரு அரை பவுன் செயின் வாங்கிக்கிட்டு வர்றார். 1930 தான் உங்களுக்கு தமிழ் பேசும் படம் வருது. அப்போ தமிழ் படம்லாம் 30-48 பாட்டு, எல்லாம் புராண பாட்டாக இருக்கும், பாட்டிலேயே கதை போகும். அதனால் இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என் பொண்ணுக்கு வாங்கி வந்த அந்த பொன்னகை வேண்டாம், என் மகளுக்கு தமிழ் உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு தாலாட்டு பாட்டை எழுதித்தான்னு கேட்குறாங்க. அப்போதான் பாரதிதாசன் அந்த வீட்டிலேயே உட்காந்து எழுதின பாட்டு தான் பெண் குழந்தை தாலாட்டும் ஆண் குழந்தை தாலாட்டும். அந்த பெண் குழந்தை தாலாட்டின் கடைசி வரி, சாணிக்கு புட்டிட்டு சாமி என்பார் செய்கைக்கு நகைத்தி நீ கண்ணுரங்கு, நாணி நீ கண்ணுரங்கு என்று முடியும். இந்த பாட்டை எல்லாம் பார்த்த உடனே குஞ்சுதான் பாவேந்தர்கிட்ட கேட்குறாங்க, இவ்வளோ அற்புதமான கவிதையெல்லாம் எழுதுறீங்களே, இதெல்லாம் ஒரு நூலாக தூத்து வெளியிட்டால் எல்லாருக்கும் பயன்படுவேன்னு. அப்போ அந்த கவிஞர் சொல்கிறாரு, நான் ஒரு ஆசிரியர், எனக்கு நூல் வெளியிடுற அளவுக்கு பொருளாதார வசதி இல்லை. உடனே அம்மா சொல்கிறாங்க, நான் வேணால் வெளியிட்டுக்கிட்டு வெளியிட்டுக்கங்கிறேன். உடனே இந்த அம்மா கடலூரில் இருந்த சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் செயலாளர் நாராயணசாமி நாயுடு கேட்டு போய் கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம், கவிஞருடைய பாடல் அற்புதமான பாடல், தமிழ் உயர்வையும் உணர்வையும் ஊட்டக்கூடிய பாடல், ஆகவே அவசியம் வெளியிடணுமான்னு சொல்லி அவர் தான் 200 ரூபா கொடுக்குறார். இதை வாங்கி தான் இந்த அம்மா பிரிண்ட் பண்ணுறாங்க. 207 பக்கம் அது. அந்த 207 பக்கம் நூலை பாரதிதாசனோட கிராண்ட் ப்ரூஃபை கொண்டு கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னா அவருக்கு ஆச்சரியம் தான், என்னம்மா இவ்வளோ பெரிய நூலை வெளியிட்டிருக்கேன், ஏதுமா உனக்கு இவ்வளோ பணங்கிறார். இந்த மாதிரி நாராயணசாமி நாயுடு கார் கொடுத்தாருன்னு. அவரோ பழுத்த ஆத்திகர், இவரோ பழுத்த நாத்திகர். இந்த ஆத்திகரும் நாத்திகரையும் இணைத்தது எது என்றால் அந்த தமிழ் உணர்வு. இந்த பேதமின்றி தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்ட இந்த நாயுடுவினுடைய பண்பை பார்த்தவுடன் கவிஞர்
தன்னுடைய நூலையே அவருக்கு அர்ப்பணித்தார். இந்த பாடல் அதில் இருக்குது. அடுத்து பெரியாருடைய அணிந்துரை, ஜஸ்டிஸ் ராமநாதனுடைய சிறப்புரை, அகரஹாரத் அதிசய மனிதர் வாராவனுடைய பாராட்டுரை, இதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது பதிப்பில் இதெல்லாம் எடுத்துடுறாங்க. ஆகையினாலே தான் நான் முதல் பதிப்பை சேகரிப்பது என்று ஆரம்பித்தேன். அப்பொழுது தோண்ட தோண்ட சுரங்கங்களில் புதையல் கிடைப்பது போல எனக்கு பல அரிய செய்திகள் எல்லாம் கிடைத்த காரணத்தினால் தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதல் பதிப்பை கொண்ட நூலகமாகவும் நூலகம் இருக்கும். அந்த கேட்லாக்ல இருக்கிற டைட்டில் பார்த்து நீங்க புத்தகம் கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் இந்த வரலாறையெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நூலகமாக இது இன்று விளங்கி கொண்டு இருக்கிறது. அதனுடைய மூலம் இப்ப பாரதிதாசனும் குருசாமியும் நடத்தின அந்த புதுவை முரசு 4 வால்யூம் 5000 ரூபாய்க்கு நான் வாங்கின ஒருத்தர்கிட்ட, அது இங்கே வச்சிருக்கிறேன். இந்த மூல நூல்களையும் என்கிட்ட இருக்கு. அவர் நடத்தின குயில் என்கிட்ட இருக்கு. இதையெல்லாம் வைத்து தான் இந்த மூல பாடத்திற்கும் இப்பொழுது வந்திருக்கிற கவிதை நூலுக்குள்ள வேறுபாடு எல்லாம் என்னால் காண முடிகிறது. ஃபர்ஸ்ட் எடிஷன்ல வர விஷயங்கள் வந்து இரண்டாம் பதிப்புகள் வரும்பொழுது அதை கட் பண்ணிடுறாங்களா, அதற்கான காரணம் என்ன? அதெல்லாம் ஒரு வணிக நோக்கம் தான். ஒரு 400 பக்கம் நூலை 300 பக்கமாக ஆக்கி வெளியிட்டா விலை குறையும் இல்லை. இப்போ இருக்கக்கூடிய பேப்பர் விலைக்கும், அடுத்தது தமிழ்நாட்டில் அடிப்படையாக இருக்கிறது என்னென்னிங்கன்னா லைப்ரரி ஆர்டர் தான். நூலக ஆணைக்குழு ஆர்டர் கொடுத்தா தான் பதிப்பாளர்கள், ஒரு சிறு பதிப்பாளர்கள்லாம் வாழ முடியுங்கிற நிலை. ஆகையினால பெரிய அளவில் பெரிய புஸ்தகமாக போட்டுட்டு அதை விற்பது கடினமாக இருக்கிற காரணத்தினால. அடுத்தது நம்மவர்களுக்கு இன்னும் எடிஷன் பிரிண்ட்டு அப்படிங்கிறதுக்கு வேறுபாடு தெரியாது. முதல் அச்சுங்கிறதுக்கும் முதல் பதிப்புங்கிறதுக்கும் வேறுபாடு தெரியல. அதனால முதல் பதிப்புக்கு அடுத்து வருவது அதே மாதிரி வந்ததுன்னா அது ரீப்ரிண்ட், ஃபர்ஸ்ட் எடிஷனுடைய ரீப்ரிண்ட். இங்கே ஃபர்ஸ்ட் எடிஷன் ஃபர்ஸ்ட் பிரிண்ட்டுங்கிறதுக்கு வேறுபாடே தெரியல. அடுத்தது இப்போ மேல்நாட்டை எடுத்தீங்கன்னா அதில் எடிஷன் ரீப்ரிண்ட்டுக்கு வேறு பல வேறுபாடு உண்டு. இப்போ ஷேக்ஸ்பியர் எடுத்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக படித்த ஒரு ஆங்கில அறிஞர் என்ன செய்வான்னா வேரி ஓரி எடிஷன் இருக்காம்பா, வார்விக் எடிஷன் இருப்பாமா, கிளாரண்டன் ஆக்ஸ்போர்ட் எடிஷன் இருக்காம்பா, இந்த மாதிரி பல்வேறு பதிப்புகள். ஷேக்ஸ்பியர் நூலுக்கு பல பதிப்புகள் இருக்கு. அதில் ஸ்டாண்டர்ட் வெரிட்டி எடிஷன்பா, அந்த வெரிட்டிங்கிறது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கிளாரண்டன் பிரஸ் போட்டது, வார்விக்குங்கிறது மேக்மில்லன் பிரஸ் போட்டது. இந்த மாதிரி ஒவ்வொரு எடிஷன்லையும் அதனுடைய அடிக்குறிப்பு, அந்த எடிட்டர் கொடுக்குற அடிக்குறிப்பு இருக்கு பாருங்க, அது ரொம்ப முக்கியமானது. இங்கே நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வெல்லாம் இல்லை. ஏனென்றால் தமிழில் புத்தகம் வெளியிட்டுக் கொள்வதற்கான உரிமையே ஆங்கில அரசு 1835 தான் கொடுத்தான். அதுக்கு முன்னால் வந்த புத்தகம்லாம் என்னன்னு நீங்கள் கேட்கலாம். அதெல்லாம் கிறிஸ்துவ பாதிரியார்களும் கிறிஸ்துவ மிஷினரிகளும் வெளியிட்ட புத்தகங்கள். ஆகினால 1835 வரைக்கும் கிறிஸ்துவ பாதிரியார்களும் கிறிஸ்துவ மிஷினரிகளை தான் பிரஸும் வச்சுக்கலாம், புத்தகம் வெளியிடலாம். 35க்கு பிறகுதான் இந்தியர்களும் தமிழர்களும் புத்தகத்தை வெளியிட்டார்கள். அதில் பெரும்பங்கு யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ஆறுமுக நாவலர். அவர் தான் சைவ வினாவிடை, இலக்கண வினாவிடை, இந்து மத வினாவிடை அப்படின்னு பல்வேறு நூல்களை எல்லாம் எளிய முறையில் உரைநடையில் கேள்வி பதிலாக கொடுத்தாரு. அதன் பிறகு திருக்குறள்லேருந்து, திருவிளையாடல் புராணத்திலேருந்து, கந்த புராணத்திலேருந்து எல்லாவற்றையும் பதிப்பித்து கொடுத்தார். அதன் பிறகு தான் தமிழில் இந்த பதிப்பு துறையினுடைய பரப்பு விரிவாகியது. அடுத்து தமிழில் 1920 வரைக்குமே எல்லாம் செய்யுள் தான். ஒருத்தருக்கு கல்யாணம்னா திருமண வாழ்த்து, ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா ஒப்பாரி பாட்டு, எல்லாமே செய்யுள்ளே பரிமாறிக்கொண்டிருந்தது. நீங்கள் ஊவேசாவினுடைய எண்சரித்திரத்தை படித்திருந்தால் அவர் தன்னுடைய குருநாதருக்கு தன்னுடைய வேண்டுகோளை செய்யுளாக தான் எழுதியிருப்பார். பாரதியே எட்டயபுர ராஜாவுக்கு தனக்கு தேவை என்ன என்பதை தெரிவிக்க ஒரு கவிதை தான் எழுதுகிறார். இந்த பழக்கம் 1920 வரைக்கும் இருந்தது. 20க்கு பிறகுதான், பாரதியின் வரவுக்கு பிறகுதான் உரைநடை வளர்ச்சியே. ஏனென்றால் அவன்தான் தமிழில் எவன் ஒருவன் எளிய சொல்லோடும் எல்லோருக்கும் விளங்கியக்கூடிய மெட்டிலும் எளிய பொருளோடும் எவன் ஒருவன் நூலை ஆக்கி தருகிறானோ அவனே தமிழுக்கு பெரிய தொண்டை செய்தவனாகிறான் என்று சொல்கிறான். ஆகையினால அழுந்து இருந்திட்ட தமிழ் எழுந்ததென்றே ஆணையிட்டு சொல்லிடுவோம் அன்னை மீதில். அழகொழிசேர் கவிதை தன்னை, பாரதியார் கவிதை தன்னை அறிந்திலதில் புவி என்றால் புவி மேல் குற்றம்னு பாரதிதாசன் சொல்றார். அந்த அளவுக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்திய பாரதியார் காலத்துக்கு பிறகுதான் உரைநடை வளர்ச்சி. அவருடைய வியாசங்கள்ங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய சந்திரிகையின் கதை, இவையெல்லாம் ரொம்ப வித்தியாசமானது சார். அப்புறமா இந்த லைப்ரரியில் எங்கேயுமே கிடைக்காத அரிய பொக்கிஷமான புத்தகங்கள்லாம் இங்கே இருக்குன்னு சொன்னீங்க. அது மாதிரி எங்கேயுமே இல்லாத புக்கு உங்ககிட்ட என்னென்ன புக் சார் இங்கே இருக்கு சொல்லுங்க. இப்போ 1578 தான் தமிழில் வந்த முதல் புத்தகம்னு சொல்லக்கூடிய இந்த தம்பிரான் வணக்கம், இதை வந்து இன்று யாருடைய 100வது விழாவை கொண்டாடி கொண்டு இருக்கிறோமோ அந்த தனிநாயகம் அடிகள் அவர்கள்
வாட்டிகானில் இருக்கக்கூடிய போப்பின் லைப்ரரியில் எடுத்து வந்த புத்தகம். இது 1957 கல்கி தீபாவளி மலரில் தமிழில் வெளிவந்த முதல் புத்தகம்னு போட்டிருந்தார். அதன் பிறகு இதை தேடி நான் திருநெல்வேலி சைவ சித்தாந்த பதிப்பகத்தார் வெளியிட்ட அது முதல் பதிப்பு. அதில் அந்த தமிழ் நமக்கு புரியாதுன்னு அதை வலதுகை பக்கம் இன்றைய தமிழில் அதை எழுதியிருப்பாங்க சிவப்பு இங்கில. இதை வரலாற்று அறிஞர் வெங்கடாசலபதி அவர்கள் எனக்கு கொடுத்தார்கள். இந்த மாதிரி தமிழில் வந்த வெளி புத்தகம், அதே மாதிரி முதல் பதிப்பகம். இப்போ பெரியாருடைய குடியரசு வெளியீடில் முதல் பதிப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா ஞானசூரியன். அதை அந்த சுயமர செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டினுடைய பைபிள்னு சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை முதல்ல வெளியிட்டது யாருனீங்கன்னா கர்நாடகத்தான் வைசு சண்முகம். அந்த வைசு சண்முகம் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் பாரதியாரையும் பாரதிதாசனையும் ஆதரித்த இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த சடையப்ப வள்ளல். அவர் தான் அதை வெளியிட்டார். தான் வீட்டில் அந்த சிவானந்த சரஸ்வதிங்கிற ஒரு கொண்டாந்து உட்கார வச்சு அந்த ஞானசூரியனை வெளியிட்டார். அதன் பிறகு தேவக்கோட்டையில் இருந்த அருணாசலம் அதனுடைய ரெண்டாவது பாகம் மத விசாரணைங்கிற தலைப்பில் வெளியிட்டாங்க. இந்த ரெண்டு நூலையும் இவங்க தான் வெளியிட்டாங்க. இந்த சிவானந்த சரஸ்வதி யாருன்னீங்கன்னா அவருக்கு நல்ல மும்மொழி புலமை உண்டு. வடமொழியிலையும் தமிழ்லையும் ஆழ்ந்த புலமை உண்டு. அவரை தங்கள் வீட்டிலேயே 2 வருஷம் தங்க வச்சு எழுதி வெளியிட்ட நூல் அது. முதல் பதிப்பு 1927 வருது. 1930 மூன்றாம் பதிப்பை குடியரசு பதிப்பக வெளியீடு 1 அப்படின்னு போட்டு 4 பெரியார் வெளியிடுறார். அது காரணம் என்னன்னா அவர் என்ன சொல்கிறாரு கர்நாடகத்தான் சண்முகத்திட்ட, தம்பி நீ இதை வெளியிட்டதுனால என்ன பையனு, நம்ம இயக்க சார்பாக இதை வெளியிடுவோம்னு வாங்கி வெளியிட்டார். அவர் கர்நாடகத்தான் 1 ரூபாய்க்கு வெளியிட்டதை இவர் 4 வெளியிடுறார். அதுக்கு முன்னுரை அணிந்துரை பாராட்டுரை அதனுடைய சிறப்பையெல்லாம் அன்று வாழ்ந்த மரமலேடிகள்லேருந்து காசு பிள்ளையிலேருந்து சோமசுந்தர பாரதியார் எல்லாரும் எழுதிப்பா. அதுவே 40 வரும். இப்போ இருக்கிற பதிப்பை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. இந்த வரலாறே தெரியாது. ஆகையினால தான் நான் முதல் பதிப்பை சேர்க்கிறேன். இந்த முதல் பதிப்பு என்பது இந்த சோசியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்ஸ் அண்ட் தமிழ் பற்றி சொல்லக்கூடியது. தமிழர்களுடைய தமிழ்நாட்டினுடைய வரலாற்றையே பிரதிபலிக்கக்கூடியது. ஆகையினால இந்த நூல்கள் தான் நம் நாட்டினுடைய வரலாறு, பண்பாட்டினுடைய வரலாறு, கலாச்சாரத்தின் வரலாறு எல்லாத்தையும் பிரதிபலிக்கக்கூடியது. சார், அப்புறமா தஞ்சாவூர் பெரிய கோயில் கட்டுறதுக்கு கூட புதுக்கோட்டை மாவட்டத்துலேருந்து தான் இங்கேருந்து கல்லெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க, அது உண்மையா சார்? இந்த கொடும்பாலூரில் இருந்த வேளிர் குளத்திற்கும் தஞ்சையில் இருந்த சோழ மன்னர்களுக்கும் குடும்ப உறவே உண்டு. அதனால் தஞ்சையில் கட்டிய அது மருத நிலம் வயல் களிமண் நிறைந்தது. அங்கே கல்லெல்லாம் இந்த புதுக்கோட்டையிலிருந்து அதுவும் குறிப்பாக கொடும்பாலூர் பகுதியிலிருந்து சென்றதாக வரலாற்று பதிவுகள்லாம் இருக்கின்றன சார். அப்புறமா அந்த புதுக்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா சமணர்கள்லாம் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குங்கிறாங்க. திருநாவுக்கரசனுடைய கருத்துக்களால் ஆட்கொள்ளப்பட்ட மகேந்திர பல்லவன் சமணத்திலிருந்து சைவத்துக்கு மாறிய போது எப்படி சமண மன்னனாக இருந்தபோது சைவர்களை திருநாவுக்கரசரையே காலவாயில் போட்டு கல்லை கட்டி கடலில் தூக்கி போட்டது போல இவர் சைவனாக மாறின பிறகு சமணர்களை கல்வியேற்றார். அப்பொழுது அதற்கு பயந்து வந்து பல சமண முனிவர்கள் எல்லாம் தங்கியிருந்த இடம் இந்த புதுக்கோட்டையில் நிறைய. சார், முன்னாடி ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கல்வெட்டுகள் மூலமாக வரலாறுலாம் கிடைச்சிது, அதுக்கப்புறமா செப்பேடுகள், அதுக்கப்புறமா வந்து ஓலைச்சுவடிகள்லாம் கிடைச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நூல் வடிவில் வரலாறுலாம் சேகரித்து வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு 500-1000 வருஷங்கள் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த நூல்லாம் சிதஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. இந்த நூல்கள் எல்லாம் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? ஒரு புத்தகம்னா அதுக்கு 100 தான். எப்படி பனை ஓலைகளுக்கு 100 அதுக்கு அப்படியே ஊர்ந்து போயிடும். அதனால தான் ஓலை எழுதுவர்கள்னே உண்டு. இங்கே காப்பி ரைட்டர்ஸ்னு உண்டு, நம்ம நாட்டிலேயும் உண்டு. இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் பார்க்கலாம். அந்த பழைய
அந்த பத்திரத்தெல்லாம் மறுபடியும் எழுதுவாங்க, அது அப்படியே செஞ்சு போடும். அதனால பத்திர பேப்பர் திக்காக இருக்கும். இதில் லைப்ரரி எடிஷன் இருக்கும், ஸ்டாண்டர்ட் எடிஷன் இருக்கும், அந்த பேப்பர் உயர்வான தாள், அதுதான் 100 வருஷம் இருக்கும். இந்த நியூஸ் பேப்பர் பிரிண்டில் போட்டிங்கன்னா அது ஒரு 20 வருஷம், அது 2 தடவை படிச்சிங்கன்னா தூக்கி போட்டு போக வேண்டியதான். அதுக்கெல்லாம் வந்து பேப்பர் பேக் எடிஷன் தான் பேர், அதெல்லாம் ரொம்ப நாள் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி புத்தகங்களை கூட இப்பொழுது பாதுகாப்பதற்கு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியில் எத்தனையோ முறைகள் வந்துவிட்டது. இப்போ ஒன்று ஸ்கேன் செஞ்சிடுறாங்க, மைக்ரோஃபிலிம் பண்ணிடுறாங்க. அடுத்தது நீங்கள் சென்னை ஆவண காப்பகத்துக்கு போனீங்கன்னா இந்த பழமையான புத்தகத்தெல்லாம் அதுக்கான மெல்லிய ஒரு துணி இருக்குது, அதை அடியில் கொடுத்து அப்படியே இது பண்ணிடுறாங்க, அதை வந்து அப்படியே அந்த துணியில் ஒட்டிடும். இப்போ நான் வச்சுருக்கிற இந்த கீதை புத்தகம் கூட இதனுடைய பிரிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிரிண்ட் வந்து பேப்பரும் துணியும் கலந்த ஒரு பேப்பர். இது இது வந்து அவ்வளோ லேசில் இத்து போயிடாது. இந்த மாதிரி ஒரு முறைகள்லாம் வந்துருச்சு. இதையே இன்னும் பாதுகாக்கிறதுக்கு நிறைய டிவைசஸ்லாம் இருக்குது. என்னுடைய கோரிக்கை என்னென்னா, நான் இப்போ கேட்லாக் பண்ணிட்டேன், 100,000 புத்தகம் இருக்குது. எனக்கு வயசு இப்போ 72 ஆயிடுச்சு, இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியாது. என்னுடைய நூலகத்தினுடைய சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு ரேக்கில் இருக்கக்கூடிய நூலினுடைய தனித்தன்மை, அதனுடைய வரலாறு, ஒவ்வொரு ஆசிரியருக்கும் மறுபக்கம் உண்டு, அதே போல் ஒவ்வொரு நூலுக்கும் மறுபக்கம் உண்டு, எந்த காலகட்டத்தில் எந்த சூழ்நிலையில் இந்த நூல் எழுதப்பட்டதுன்னு இதையெல்லாம் சொன்னால்தான் இதனுடைய சிறப்பே. இதையெல்லாம் பாதுகாக்கணும்னா ஒவ்வொரு ரேக்கிலையும், இப்போ நான் அமைத்திருக்கிற முறை என்னென்னா, இந்த முதல் ரேக்கு காந்தி, அந்த காலத்தில் வந்த தமிழ் நூல்கள் 1906, இங்கே இங்கிலீஷ் ஒர்க்ஸு, இது சுவாமி விவேகானந்தா ராமகிருஷ்ணா அவருடைய பயோகிராஃபி, அவருடைய எழுத்துக்கள், இதுக்கு பின்னால் கீதை, இங்கே பாரதியாருடைய கவிதைகள் கட்டுரைகள் அவரை பற்றிய நூல்கள், அதுக்கு பின்னால் வந்து உங்களுக்கு கீதையும் குரானும், அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ராமாயணம், ராமாயணத்துக்கு அடுத்து தமிழில் வந்த உரைநடை நூல்கள், அதுக்கு அடுத்து திருக்குறள், திருக்குறளுக்கு பிறகு தமிழில் வந்த வரலாற்று நூல்கள், இந்த நடுவில் இருக்கக்கூடிய டீ கூட்டு பீரோவில் நவீன இலக்கியம், வாவேசையர் எழுதிய குளத்தங்கரை அரச மரங்கிற சிறுகதையிலிருந்து, பாரதியார் எழுதின 6 அடி நிலங்கிற கதையிலிருந்து எல்லா சிறுகதைகளையும் தோத்துருக்கிறேன், ஸ்டாண்டர்டு ஷார்ட் ஸ்டோரிஸ், அதே போல் ஸ்டாண்டர்ட் நாவல்ஸ், இதெல்லாம் இருக்குது. நடுவில் இருக்கிற பீரோவில் மொழிபெயர்ப்பு நூல்கள் ரொம்ப அபூர்வமான, ஏறத்தாழ ஒரு 2000 நூல்கள் இருக்குது மொழிபெயர்ப்பு நூல். உலகத்தில் இருக்கக்கூடிய ஆதி காவியமான ஹோமருடைய இலியட் ஒடிசையிலிருந்து இன்றைக்கு டிஎஸ் இலியட்டினுடைய வேஸ்ட்லேண்ட் வரைக்கும் மொழிபெயர்த்திருக்காங்க, இதெல்லாம் இதில் வச்சுருக்கிறேன். அடுத்தது தியாலஜி ரிலிஜன், ஜே கிருஷ்ணமூர்த்தி, ரஜினீஷ், சிவானந்தா, சின்மயானந்தா, இந்த மாதிரி நூல்கள்லாம் இருக்குது ஆங்கிலத்தில். ஆங்கிலத்தில் உள்ள வரலாற்று நூல்கள், ஆங்கிலத்தில் நீங்கள் பெஞ்சமின் பிராங்கிளுடைய சுயசரிதியும் படிக்கலாம், பெஞ்சமின் பிராங்கிளுடைய பயோகிராஃபியும் படிக்கலாம், இந்த மாதிரி சிறந்த நூல்கள் அதில் பல்வேறு நிலைகளில் இருக்கும். அதையெல்லாம் அங்கே வேறத்தாலும் ஒரு 15,000-20,000 ஆங்கில நூல்கள் இருக்குது. இந்த மன்னர் கல்லூரியில் பிரின்ஸ்பாலாக இருந்த டிடி சுப்பிரமணியங்கிறவர் தான் சேகரித்திருந்த, அவர் ஆங்கில பேராசிரியர், ஆங்கில நூல்கள், அமெரிக்க ஆங்கில நூல்கள் எல்லாம் ஒரு 3 ரேக் இருக்குது, 3000 புத்தகம் அப்படியே கொடுத்தாரு, நீனே பாதுகாத்துக்கன்னு. அந்த டிடி சுப்பிரமணியம் தான் புத்தகத்தெல்லாம் கொடுத்துட்டு இந்த பீரோவை வச்சுட்டு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு அவர் சம்பளத்தில் முதல்ல ஆத்தங்குடியில் செஞ்ச அந்த ரோஸ்வுட் பீரோ, கண்ணாடி பீரோ, இதையும் என்கிட்டே கொடுத்துட்டாரு. இதுக்குள்ளே தான் 100-150 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த பழமையான தமிழ் அகராதிகள் தமிழ் நூல்கள்லாம் வச்சிருக்கிறேன். இவ்வளோ புக்ஸை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா கரையான அரிச்சிரும், நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது, நிறைய வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா வரும். இதை வந்து நீங்கள் எப்படி பாதுகாத்துட்டு இருக்கீங்க? நிறைய இருக்குது, இதுக்கு முழு முயற்சியை எடுத்துக்கொள்ள வேண்டியது யாருன்னா அரசாங்கம், ரெண்டாவது பல்கலைக்கழகங்கள், அடுத்தது தனிப்பட்ட முறையில் புரவலர்களாக பெரும் கொடையாளிகளாக இருந்து, இப்போ ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன், ஃபோர்டு ஃபவுண்டேஷன்லாம் அமெரிக்காவில் இருக்குது, அந்த ஃபோர்டு ஃபவுண்டேஷன், ராக்ஃபெல்லர் ஃபவுண்டேஷன் தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இலக்கியங்களையும் ஒரு சில மொழியில் இருக்கக்கூடிய வெளியீடுகளையும் காப்பாற்றுறதுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், இப்போ தஞ்சை பல ஊரில் இருக்கக்கூடிய சமஸ்கிருத பழைய நூல்களை எல்லாம் ஃபோட்டோ பிரிண்ட் எடுக்கிறதுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஃபோர்டு ஃபவுண்டேஷன் ஒரு ஸ்கேனிங் மிஷின் 10 லட்சம் ரூபா, அந்த மாதிரி 5 ஸ்கேனிங் மிஷினு இந்த தஞ்சையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க, அவங்க கூட என்ன வந்து பார்த்தாங்க. அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஃபவுண்டேஷன்ஸ் நிலையான நிரந்தரமான ஒரு ஏற்பாட்டை செய்து இத்தகைய நூலங்களை காப்புகின்ற முயற்சியில் ஈடுபடலாம். இப்போ நமக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருந்த மரவிளையாடுகள் நூலகம் போயிடுச்சு, ஆர்கே சண்முகம் செட்டியார் நூலகம் என்னாச்சுன்னு தெரியல, அடுத்து ஜிடி நாயுடுவினுடைய அபூர்வமான கலெக்ஷன்ஸ்கள், அந்த ஜிடி நாயுடு நூலகத்தில் தான்
நாவலர் நெடுஞ்செழியெல்லாம் ஆரம்ப காலத்தில் பணியாற்றி இருக்கிறார். புகழ்பெற்ற நூலகங்கள், இந்த மாதிரி தனியார் நூலகங்கள்லாம் இப்போ போயிடுச்சு. ஆகையினால இந்த மாதிரி ஒரு வரலாற்று கண்ணோட்டத்தோடு குறிக்கோளோடு இருக்கின்ற நூலகங்கள் தமிழ்நாட்டில் விரல் விட்டு எண்ணக்கூடியதை விட குறைவாக இருக்கும். அதையெல்லாம் காக்க வேண்டியது அரசாங்கம் மற்றுமுள்ள புரவலர்களுடைய கடமையாகும். இதுக்கு பெருமுயற்சி தமிழ் மக்களெல்லாம் ஒரு கோயிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு எவ்வளோ தூரம் உதவி செய்கிறார்களோ அதுபோல் இந்த அறிவு கோயிலுக்கும் எல்லா மக்களும் உதவி செய்து அடுத்தது அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய